மக்களின் நலனுக்காகவே சிறார்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர் மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். மாண்டியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தில்லியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் ரேணுகாஜி அணை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். கூட்டுறவு கூட்டாட்சி எனும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் தில்லி ஆகிய 6 மாநிலங்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் தலைநகர் புதுதில்லியின் குடிநீர் விநியோகத்திற்கு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இயற்கை வளம் மிகுந்த ஹிமாச்சல பிரதேசத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் சுற்றுலா பயணிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மலைகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் சுற்றுலா பயணிகள் இதனை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முறையாக குப்பை தொட்டிகளில் போடப்படாத பிளாஸ்டிக் கழிவுகள் ஆற்றில் சேர்ந்து மாசு ஏற்படுவதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுப்புறச் சூழலை பேணிக் காப்பது இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவிப்பதை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை இந்தியா ஆதரித்து வருவதே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். கடந்த 2 ஆண்டுகளில் ஹிமாச்சல பிரதேசத்தில் 7 லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனே நமது தலைமையிலான அரசின் முதல் நோக்கம் என்றும் கூறினார். மக்கள் நலனுக்காகவே மத்திய அரசு செயல்படுகிறது என்றும் ஒமிக்ரான் தொற்றிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் வகையில் 15 முதல் 18 வயதினருக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் இந்த தடுப்பூசி செலுத்துவதிலும் ஹிமாச்சல பிரதேசம் 100% வெற்றியடையும் என நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். भारत ने 2016 में यह लक्ष्य रखा था कि वो साल 2030 तक अपनी इंस्टॉल इलेक्ट्रिसिटी कैपेसिटी का 40% नॉन फोसिल एनर्जी सोर्स से पूरा करेगा। आज हर भारतीय को इसका गर्व होगा कि भारत ने अपना ये लक्ष्य इस साल नवंबर में ही प्राप्त कर लिया है। यानी जो लक्ष्य 2030 का था भारत ने वो 2021 में ही हासिल कर लिया। முன்னதாக உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார்.